நான் நல்லா இருக்கேன்ப்பா. மாதவ் எப்படி இருக்கான்? மாதவ் எல்லாம் நல்லா தான் இருக்கான். அவன் முந்தி மாதிரி வர்றது இல்லம்மா. அவன் உன்னை பத்தி கேக்குறது போல அவன் மனசுல ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குமா. என்னப்பா சொல்றீங்க? அவனை இப்படியே விட்டா என் வாழ்க்கை? ஏன்ப்பா, அவன் தான் வரல, நீங்களாவது போன் பண்ணி அவனை வரவழைச்சிருக்கலாம்லப்பா. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? நான் வந்த உடனே சொல்றீங்க. என்னமோப்பா. ஏன்ப்பா, அவன் இங்க வரதும் இல்ல, என்னை பத்தி நினைக்கிறதும் இல்ல, அவனை என்ன பண்ற பாருங்கப்பா. அவன் வரட்டும், பாத்துக்கிறேன். அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவன் தான் என் மாப்பிள்ளையு நான் முடிவு பண்ணிட்டேன். சொல்லாதீங்கப்பா, செய்யுங்க. செஞ்சிடலாம், செல்லாம். ஓகேயா? அப்பானா அப்பாதான். இதை பாருடா, இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. நீ அவனை முந்தானையில் முடிச்சு போடு, மத்தெல்லாம் அப்பா நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே போய் மாதவனை பாக்குறேன்ப்பா. மாதவா, மாதவா, ஏய் ஏய் துர்கா, மாதவா என்னாச்சு? ஏய் இருடா. ஏய் துர்கா விடுன்னு சொல்றல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இருடா, ஒண்ணு வேணாம். என்ன பிடிக்கலையோ, வேற யாரையாவது விரும்புறானா? இவன்ட்ட எப்படி கேக்குறது? மாதவா, டேய் நில்லுடா. என்னாச்சு? என்ன பேச சொல்ற? ஏன்டா இப்படி பண்ற? என்ன பிடிக்கலையா உனக்கு? நான் உனக்காக தானே ஃபாரின்ல இருந்து வந்த. அதுக்கு இப்ப என்னென்ன பண்ண சொல்ற? ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? என்ன பார்த்தாலே விலகி போறிய, ஏன்டா? சொன்னா புரிஞ்சுக்கோ துர்கா. நீ ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? என்ன பிடிக்கலையா உனக்கு? அங்க போர் அடிக்குதுன்னா நான் கிராமத்துக்கே வந்தேன். இங்க நீயும் இப்படி நடந்துக்கிற? நில்லுடா, என்ன பிடிக்கலையா உனக்கு சொல்லுடா. இவ வர இங்க பாரு, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நான் அப்பா கிட்ட இப்பவே சொல்லிட்டு நான் ஃபாரின் கிளம்புறேன். சரி, போய் சொல்லு. ஹலோ. ஹலோ அப்பா, நான் துர்கா பேசுறேன். நான் ஃபாரின் கிளம்பிட்டேன்ப்பா. என்னமா சொல்ற நீ? உனக்கு மாதவனுக்கு நான் இங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டு போட்டு நீ ஃபாரின் போயிட்டுன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? மாதவனுக்கு என்ன பிடிக்கலப்பா, நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். என்ன கேட்டு பார்த்த? அவன் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவனே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்னப்பா பண்ண போறேன்? நீ 1000 சொல்லு. உனக்கு அவனுக்கு தான் கல்யாணம், நீ நினைக்கிறதா நடக்காது. இல்லப்பா, அப்படி ஒண்ணு நான் வலுக்கட்டாயமா அவன் கூட வாழணும்னு அவசியம் இல்லப்பா. அவன் சும்மா அது இதுன்னு பேசாத, நீ உடனே திரும்பி வா. நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், மாதவன் உனக்கு தான், நீ உடனே திரும்பி வா. ஏன்ப்பா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் உக்கானாலதான். என்னாச்சுப்பா? ஒரு மண்ணு ஆகல, சாதாரண ஒரு லொச்சு பயல காதலிக்க தெரியாத மண்ணாங்கட்டி உங்க அக்கா. வயக்காடு, தோப்பு, தொரவு, ரைஸ் மில், எத்தனை சொத்து எல்லாம் போச்சு. முதலாளி ரொம்ப ஹாட் ஆயிட்டாரே, உடனே கூல் பண்ணும். என்ன பண்றதுன்னே ஒண்ணு புரியல. போச்சு எல்லாம் போச்சு, உக்கானால எல்லாமே போச்சு. கையை உதறும் போது உள்ள ஒரு பெக்க போட்டா உதறல் தன்னால ஒழுங்காயிடும். முதலாளி, இந்த பெரிய மண்டையில ஒரு சின்னோண்டு மூளை, அதுல ஒரு சின்ன ஐடியா சொல்லலாமா? அதாவது மாதவனோட சொத்தெல்லாம் உங்களுக்கு வரணும், அவ்வளவுதானே? அதுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணு பிரியாவ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா? என்ன முதலாளி மந்தமா இருக்காரு. நீ
நீ இது சாப்பிடுவியா? அப்பப்போ நான் யூத் ஆச்சா, அதனால இதான் பார்ட் ஆஃப் லைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? முதலாளிக்கிட்ட சொல்லாதீங்க. ஐயோ என்ன இவ, தண்ணி எல்லாம் அடிக்கிறேங்கிறா.